கோவை ராமநாதபுரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பள்ளி மைதானத்தில் குழி தோண்டி கோவை மாநகராட்சி குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டும் பணியை சூயஸ் நிறுவனத்திற்காக செய்வதாக சொல்லப்படுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை அன்றைய எதிர்க்கட்சியான திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்த்தன. இந்த எதிர்ப்பால் தற்போது இந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கோவை மாநகராட்சி தெரிவித்தது. ஆனால் இன்றளவும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தை ஒட்டியிருக்கும் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டு புதிதாக கதவு அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மைதானம் கண்முன்னே பறிபோவதை பார்த்து துடித்து போன முன்னாள் மாணவர்கள் வெகுண்டெழுந்துள்ளனர். இந்த பணிகளை தடுத்து நிறுத்தி பள்ளி மைதானத்தை காக்கும் பொருட்டு வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். முன்னாள் மாணவர் நான். ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆடிட்டோரியம் கட்டினாங்க. அது வந்து இப்போது கவர்மெண்ட் கல்யாண மண்டபமாக மாறிடுச்சு. பெரிய கிரவுண்டு நம்ம ஸ்கூலில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ராமநாதபுரத்தில் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க. எல்லாம் மறைச்சி பண்ணுறாங்க. லாக்டவுன் டைமில் வேலை பணியை தொடங்கிட்டாங்க. மாணவர்கள், பொதுமக்கள் யாருக்குமே இதை பற்றி தெரியல. இங்கே வந்து நேஷ்னல் பிளேயர்கள், இந்த பள்ளியில் வந்து விளையாண்டு போனவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் நிறையா பேருக்கு காலேஜில் இடம் கிடச்சிருக்கு இந்த பள்ளியில் படித்து போனவங்களுக்கு. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து அடிப்படையில் மிக முக்கியமானது. இப்போ அந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை வந்து எடுக்கிறாங்க. இந்த கிரவுண்டில் வந்து இப்போது தண்ணி தொட்டி கட்டுறாங்க. இங்கே வந்து தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு மாநகராட்சி இடங்கள் நிறையா இருக்குது. 10 மீட்டர் அதை தாண்டி 10 மீட்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு பெரிய இடமே இருக்குது. அந்த இடத்த விட்டுட்டு உள்ளுக்குள்ளே பூங்காலாம் வெட்டியாக இருக்குது. யாரும் பசங்கள், மாணவர்கள் யாருமே போகாத அளவுக்கு இருக்குது. அந்த பூங்காலெல்லாம் கட்டாமல் இவ்வளோ பெரிய கிரவுண்டில் வந்து கட்டி எங்கள் விளையாட்டுக்கு ரொம்பவும் விளையாடே கிரவுண்டே எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் விளையாடுறது? எங்கள் விளையாட்டுக்கு இடமே இல்லை. இங்கே விளையாடுறதுக்கு மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. வயசானவர் கூட, முதியோர்கள் கூட காலையில் வந்து வாக்கிங் போவாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து இப்படியே விட்டோம்னா நம்ம ஸ்கூலே இருக்காது நாளைக்கு. இப்போ ஆடிட்டோரியம் கட்டிட்டாங்க, பின்னாடி மீன் கடை எல்லாமே, நம்ம ஸ்கூல் கிரவுண்ட் எல்லாமே வாங்கி புதுசு புதுசாக ஏதோ பண்ணுறாங்க. நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம தான் வந்து ஒன்று சேர்ந்து போராடி நம்ம கிரவுண்டை மீட்டெடுக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்கூலில் லட்சக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க. முன்னாள் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நடக்கிற பணியை வந்து தடுக்கிறோம். சுயேஷ் நிறுவனம் வந்து இங்கே தண்ணி தொட்டி கட்டுறாங்க. கார்ப்பரேஷன்காரங்க தான் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. யார் என்ன பண்ணுறாங்கன்னு பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியல. நம்ம தான் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணணும் பாய்ஸ். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்ட நடவடிக்கையாக நம்ம வந்து இங்கே போராட்டம் ஒன்று வச்சுருக்கோம். எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் வாங்க. நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் 4 குரூப் இருக்குது. 4 குரூப்பும் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ 5வது குரூப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் வந்து இணைய வேண்டியவங்களாம் வந்து இணைஞ்சுக்கோங்க. முன்னாள் மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஸ்போர்ட்ஸில் நிறையா பேர் இருக்கீங்க. எல்லோரும் வந்து நம்ம கிரவுண்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் இதே தெரிவித்துக் கொள்வேன்னு நான் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம மைதானத்தில் இருக்கிறதோட பரப்பை பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுருக்க பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து படித்து ஸ்போர்ட் கோட்டாவில் நிறையா வேலையில் சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த ஸ்கூலில் முன்னாள் மாணவனாக இருந்ததுக்கு காரணமும் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கவுண்டு தான். நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கள் டீமில் இருந்தே நிறையா ஸ்டேட் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்பாலில் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. ஸோ வருங்கால சந்ததிகள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலை தேடி வரக்கான முக்கிய காரணம் ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸு, இன்னொன்று எஜுகேஷன். எஜுகேஷனுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் என்ன நீங்கள் மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்கூல்லேயும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பட் எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் எல்லா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது. இந்த ராமநாதபுரம் பைசை ஸ்கூலை மிகைப்படுத்தி காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸுக்கு மிக அடித்தளமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு தான். அந்த கிரவுண்டோட நீங்கள் சுற்றளவை குறைக்க பார்த்தீங்கன்னா அதுக்காக இப்போ ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ ரேடியஸில் இருக்கணும், இவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும். நீங்கள் தண்ணி தொட்டி கட்டுறீங்க, மீன் கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு இந்த மாதிரி புதுசு புதுசாக திட்டங்களை கொண்டு வரதுனால என்னாகும்னா அந்த கிரவுண்டோட சுற்றளவு குறையுது. அதனால் என்னென்னா ஒரு தரமான விளையாட்டுத் திடலை நம்மளால் அதை உருவாக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம வருங்கால சந்ததிகள், நம்மளோட அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லோரும் படிக்கிறக்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை தேடி வரக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஸ்போர்ட்ஸில் நானும் ஏதாவது சாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தான். அப்படிப்பட்டதுக்கு ரொம்பவும் அடித்தளமாக இருக்கிறது என்னென்னா கிரவுண்டு தான். அப்படிப்பட்ட கிரவுண்டோட அளவை அவங்க குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த ஸ்கூலில் இருந்து படித்து போன முன்னாள் மாணவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் இணைஞ்சு எல்லோரும் வர ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு இந்த ஸ்கூலில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த போகிறோம்.